ஹாய் கைஸ், நம்ம அஜித்குமார் நடித்த துணி படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஓரளவு கன்ஃபார்மான நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் ரெட் ஜென்ஸ் இப்போ ஒவ்வொரு தேட்டராக தமிழ்நாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வர தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு தேட்டர்லேயும் நம்ம துணிவு படத்தை வாங்கிட்டாங்க, ஜனவரி 12 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜனவரி 12 துணிவன் வாரிசு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு முன்னால், அதாவது ஜனவரி 11 வாரிசு வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரெண்டும் ஒரே நாள் இல்லாமல் ஒவ்வொரு நாள் முன்ன பின்னே வரும், இல்லை ஒரே நாள் இறங்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ரத்த சாட்சி அப்படிங்கிற படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லுக் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இதை இதுக்கு முன்னால் ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க, அதில் ரொம்ப ரத்தம் தெரிக்கிற காட்சி மாதிரியே இருந்துச்சு. பட் இதில் அந்தளவுக்கு இல்லை, ஒரு யானை மேலே சிம்பிளாக ஹீரோ உட்காந்துருக்க மாதிரி காட்டிட்டாங்க. ஆகா பிரேம்ல டைரக்டாக ரிலீஸ் ஆகுது. பிருத்திவிராஜ் நடிச்சு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கோல்டு படம் இப்போ தமிழில் டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டை விட்டுருக்காங்க. இதில் பிருத்திவிராஜுக்கு பேராக நம்ம 9th நடிச்சிருந்தாங்க. இது ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மூவி தான் மலையாளத்தில். இப்போ தமிழ்லேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் 2 அதே மாதிரி தமிழ்நாட்டில் கட்டாபூசி வேறு ரிலீஸ் ஆகுது. ராஜ்கிரண் அதர்வா நடிக்கிற பட்டத்து அரசன் படத்தை இப்போ நவம்பர் 25 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சென்சார் போர்டுலேருந்து யூஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இது அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட்டத்து அரசனோட ப்ரமோஷன் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக தான் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட ஃபஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 9th வினய் சத்யராஜ் நடித்த கனெக்ட் படத்தோட டீசர் 18th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டைரெக்டாக ஹாட்ஸ்டாரில் பிரேம் ஆகுது. வரலட்சுமி சரத்குமார் நடித்த கொன்றால் பாவம் படம் இப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு, பட் அதுக்குள்ளேயுமே ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட லோ பட்ஜெட் மூவி அப்படிங்கிற மாதிரி இது லோ கான்செப்ட் மூவியாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாகவே தோணுது.